ஆப்கானிஸ்தானில் உள்ள பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பன்முகத்தன்மையே வலுவான ஜனநாயகத்தின் அடையாளம் என்று கூறிய அவர் இந்தியாவில் தடுப்பூசி தயாரிக்க சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக நியூயார்க்கில் நேற்று ஐநா பொதுச்சபையின் 76வது கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். ஜனநாயகத்தின் தாயாக பெருமையுடன் அறியப்படும் நாட்டிலிருந்து தாம் வந்திருப்பதாகவும் தங்கள் நாட்டின் பன்முகத்தன்மைதான் இந்தியாவின் வலுவான ஜனநாயகத்திற்கு அடையாளம் என்றும் அவர் கூறினார். பல மொழிகள், நூற்றுக்கணக்கான பேச்சு வழக்குகள், வாழ்க்கை முறைகள், உணவு முறைகள் போன்றவைதான் துடிப்பான ஜனநாயகத்திற்கு சிறந்த உதாரணம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். இந்திய ஜனநாயகம் உலகிற்கே முன்னோடியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தத்தின் தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்றும் பிரதமர் கூறினார். நமது கடல்கள் சர்வதேச வர்த்தகத்திற்கான உயிர் நாடியாக விளங்குவதால் அவற்றில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு அவசியம் என்றார். உலகம் முழுவதும் ஜனநாயக முறைப்படி அனைத்தும் நடைபெற வேண்டும் என்ற ஒருமித்த குரலை சர்வதேச சமூகம் எழுப்ப வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். 100 ஆண்டுகளில் சந்தித்திராத மிகப்பெரிய பெருந்தொற்று நெருக்கடியை உலகம் சந்தித்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி குறைந்த கட்டமைப்பை கொண்டு கொரோனா தொற்றிற்கு எதிரான தடுப்பூசியை இந்தியா உருவாக்கியதை சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகளுக்கு தடுப்பூசி தேவையோ அந்த நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மூக்கு வழியாக செலுத்தக்கூடிய டிஎன்ஏ சொட்டு மருந்து இந்தியா தயாரித்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் உற்பத்தி செய்ய முன்வருமாறு சர்வதேச மருந்து நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். அத்யக்ஷ மகோதய, சேவா பரமோ தர்ம, சேவா பரமோ தர்ம கோ ஜீனே வாலா பாரத் சீமித் சம்சாதனோ கே பாவஜூத் பி वैक्सीनेशन डेवलपमेंट और मैन्युफैक्चरिंग में जी जान से जुटा है। मैं यूएनजीए को यह जानकारी देना चाहता हूं कि भारत ने दुनिया की पहली डीएनए वैक्सीन विकसित कर ली है, जिसे 12 साल की आयु से ज्यादा के सभी लोगों को लगाया जा सकता है। एक और एमआरएनए वैक्सीन अपने डेवलपमेंट के आखिरी चरण में है। भारत के वैज्ञानिक कोरोना की एक नेजल वैक्सीन के निर्माण में भी जुटे हैं। मानवता के प्रति अपने दायित्व को समझते हुए भारत ने एक बार फिर दुनिया के जरूरतमंदों को वैक्सीन देनी शुरू कर दी है। मैं आज दुनिया भर के वैक्सीन मैन्युफैक्चरर्स को भी आमंत्रित करता हूं, கம் மேக் வேக்சின் இன் இந்தியா. நலிவடைந்த மக்களுக்கும் அனைத்து நலத்திட்டங்களும் சென்று சேர வேண்டும் என்பதில் தமது தலைமையிலான அரசு உறுதியாக இருப்பதாக கூறிய பிரதமர் நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமது உரையில் பிரதமர் பட்டியலிட்டார். நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி சுத்தமான தண்ணீரை கொண்டு செல்ல இலக்கு நிர்ணயித்து அவற்றை நோக்கி இந்தியா பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதம் இன்றும் உலகிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்றும்
பயங்கரவாதத்தை பிற்போக்கு சிந்தனை கொண்ட நாடுகள் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர், அது அந்த நாடுகளுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுக்கும் என்பதை அந்த நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற சூழலை எந்த ஒரு நாடும் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். जो देश आतंकवाद का पॉलिटिकल टूल के रूप में इस्तेमाल कर रहे हैं, उन्हें ये समझना होगा कि आतंकवाद उनके लिए भी उतना ही बड़ा खतरा है। ये सुनिश्चित किया जाना बहुत जरूरी है कि अफगानिस्तान की धरती का इस्तेमाल आतंकवाद फैलाने और आतंकी हमलों के लिए न हो। हमें इस बात के लिए भी सतर्क रहना होगा कि वहां की नाजुक स्थितियों का कोई देश अपने स्वार्थ के लिए एक टूल की तरह इस्तेमाल करने की कोशिश न करें।